அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சற்று முன் வந்த வெளியாகின தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசங்கடை இதை குறித்து சற்று முன் வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஸோ யாராருக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியாகும், ஸோ வந்து இந்த தேர்வாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மகிழ்ச்சியான செய்தி வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா யாராருக்கு வந்து வெளியாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ்னால் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசனோட ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சேலம் கோவை நயன் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவலுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சேலம் கோவை தேர்வாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,290 பேர் இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் ஒரு 6,500 பேர் இதில் வந்து பணி நியமனம் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து இதில் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரத்துக்கான வாய்ப்பில் வந்து இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்திகள் வரதான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்து, ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாலே இதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நான் அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.